ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ஏற்ற கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம கருவேப்பிலையை தினமும் சமையலில் ஏதாவது ஒரு வகையில் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தான் இந்த கருவேப்பிலையை வந்து பயன்படுத்துவோம். அந்த கருவேப்பிலையை வந்து குழந்தைங்கள்லாம் எடுத்து மின்னு சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களே அதை எடுத்து சாப்பிட மாட்டோம். நம்ம சமையலில் தினமும் கருவேப்பிலையை சேர்த்தும் அதோடய முழு சத்தும் நமக்கு கிடைக்காமல் போயிடுது. இந்த மாதிரி கருவேப்பிலையை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இட்லியிலேயோ தோசையிலேயோ சாதத்துலேயோ போட்டு சாப்பிடும்போது அதோட சத்து வேஸ்ட் ஆகாமல் முழுசாக நமக்கு சேரும். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா அதிகளவு இரும்புச்சத்து, கால்சியம்லாம் இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னா ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிக்க செய்யுது. நமக்கு ரத்த சுகம் வராமல் பாதுகாக்குது. கண் பார்வைக்கு, முடி வளர்ச்சிக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்குது. இந்த கருவேப்பிலையை பொடியாக எடுத்துக்கும் போது அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு நிறைய எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு வச்சுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சரியாக வருபடாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அடுத்ததான் உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. மல்லி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லியை வந்து நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் மல்லி கஷாயம் போடுறதுக்காக. எங்கிட்ட முழு மல்லி இல்லை, உங்ககிட்ட முழு மல்லி இருந்துச்சுன்னா அது 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டியோ குறைச்சியோ வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுக்கலாம். உளுந்து போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து சிவந்து வந்ததும் இதை எடுத்துடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா சிவக்க வறுபடணும். இந்த மாதிரி வறுபட்டதும் எடுத்துடலாம். அடுத்து மல்லியை போட்டு வறுத்துக்குவோம். வறுபட்டதும் எடுத்துடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அடுத்துதான் மிளகு போட்டுக்கலாம். மிளகு வந்து இந்த மாதிரி வெடிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். அடுத்ததாக ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் இதையும் எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை இந்த மாதிரி மடக்கி மடக்கி போட்டு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை அடியில் உள்ளது தீஞ்சிடும், இந்த மாதிரி புரட்டி புரட்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை வந்து நல்லா முறுவலாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு இலையை எடுத்து இந்த மாதிரி கசக்குனிங்கன்னா இப்படி உடையணும். இந்த மாதிரி கருவேப்பிலை வறுபட்டதும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது ஆறுனதும் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதும் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த பொடியை நல்லா சூடான சாதத்தில் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை சுடும்போதும் அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலை பொடியை தூவி சாப்பிட கொடுக்கலாம். இட்லிக்கு நல்லெண்ணெயை இந்த பொடி மேலே ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது.
கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி இட்லிலேயோ தோசையிலையோ சாதத்துலேயோ போட்டு சாப்பிடும்போது அதோட முழு சத்தும் சேரும், நமக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.